ஃப்ரெண்ட்ஸ், நகரத்தை போண்டு கிராமத்துலேயே நிறைய தொழில் வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி தொழில்களை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி மாதம் ₹1,00,000க்கு மேலே கூட சம்பாதிக்கலாம், ₹50,000க்கு மேலே கூட சம்பாதிக்கலாம். அந்த மாதிரி நிறைய தொழில் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சிட்டியில் தான் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது, கிராமத்தில் கூட அந்த தொழில்களை நீங்கள் செய்யலாம். அதாவது கிராமத்துடைய தேவைகள் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, அந்த தேவைகள் நீங்கள் பூர்த்தி செய்கிற அந்த மாதிரி பிஸ்னஸ் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல லாபம் இருக்குது. உதாரணத்துக்கு பார்க்க போனீங்கன்னா, நீங்கள் வந்து சிட்டியை விட வந்து கிராமத்தில் வந்து நல்லா சம்பாதிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து சிட்டியில் வந்து ஒரு 10 கடை இருந்துச்சுன்னா கிராமத்தில் வந்து ஒரு 2 கடை தான் இருக்கும். அங்கே நீங்கள் 3வது கடையை ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் நல்லா சம்பாதிக்கலாம். அந்த மாதிரி ஒரு 10 தொழில் வாய்ப்பு என்னென்னா, கிராமத்துலேயே இருந்தாலும் சரி நகரத்தில் இருந்தாலும் சரி, நீங்கள் 10 விதமான தொழில்களை செய்து நல்ல ஒரு லாபம் பார்க்கலாம். ஏதாவது ஸ்மால் பிஸ்னஸ் செய்யணும், ஏதாவது பிஸ்னஸ் செய்யணும் என்ற ஐடியாவில் இருந்தேன்னா இந்த வீடியோவை நீங்கள் வந்து ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் கடைசி வரைக்கும். ஒவ்வொரு பிஸ்னஸாக போய் நம்ம இப்போ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எங்கே இருந்தாலும் எந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தால் கூட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படும். அந்த பிஸ்னஸை பற்றி நாலேஜ் வந்து நீங்கள் கொஞ்சம் வளர்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஆன்லைன் காலகட்டத்தில் வந்து நீங்கள் ஈஸியாக அந்த நாலேஜை நீங்கள் வளர்த்துக்கலாம். நீங்கள் அதில் கொஞ்சம் அந்த நாலேஜ் ஃபுல்லாக தெரிஞ்ச பிறகு அந்த பிஸ்னஸில் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா சீக்கிரம் சக்ஸஸ் ஆகிடும் உங்களுக்கு. முதலில் நீங்கள் வந்து அந்த தொழிலை வந்து ஒரு மாதத்துல 2 மாதத்துக்குள்ளே கற்றுக்கிட்டு நல்ல ஒரு தன்னம்பிக்கையோடு இறங்கி முயற்சி பண்ணிங்கன்னா நிச்சயமாக வெற்றி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வேகமாக போய் அந்த பிஸ்னஸ் ஐடியாவை பார்க்கலாம் இப்போது ஃப்ரெண்ட்ஸ். அதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டாக எடுத்துக்கிட்டால் வந்து கிளாத்து சேல்ஸ் பிஸ்னஸ். அதாவது நீங்கள் இந்த கிளாத்தை துணியை வந்து சேல்ஸ் பண்ணி அதை வந்து ஒரு பிஸ்னஸாக எடுத்து செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கிராமத்தில் ஏதாவது தொழில் ஸ்டார்ட் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது இந்த பிஸ்னஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து நல்ல லாபம் இருக்குது உங்களுக்கு. அது நீங்கள் வந்து நல்ல குவாலிட்டி துணியை கொடுத்தீங்கன்னா நல்ல லாபம் உங்களுக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த டெக்ஸ்டைல் பிஸ்னஸில் வந்து எது ஒன்று ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் வந்து ஆண்கள் சம்மந்தப்பட்ட துணிகள், பெண்கள் சம்மந்தப்பட்ட கிளாத்து, அப்புறம் வந்து கிட்ஸு பசங்களுக்கு தேவையான அந்த துணிகள் எல்லாமே நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம். எல்லாத்துலேயும் வந்து நல்ல லாபம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதில் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பார்த்தா ₹3,00,000-₹4,00,000 தேவைப்படும். கொஞ்சம் நல்ல லெவலில் செய்யணுன்னா இவ்வளோ தேவைப்படும். நீங்கள் வந்து ₹1,00,000 இருந்தால் கூட இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸு. இந்த துணி டெக்ஸ்டைல் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு 40%-60% வரைக்கும் உங்களுக்கு லாபம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் பிராண்டட் நேம் உள்ள அந்த கிளாத்தில் வந்து கொஞ்சம் மார்ஜின் கம்மியாக கிடைக்கும் உங்களுக்கு. இதை வந்து இந்த லோக்கலில் விற்கிற இந்த மாதிரி கிளாத்தை நீங்கள் சேல்ஸ் பண்ணும்போதும் நல்ல லாபம் பார்க்கலாம் உங்களுக்கு. இரண்டாவதாக நம்ம பார்க்க போகிறது இந்த பியூட்டி பார்லர் பிஸ்னஸ். அதாவது இந்த கிராமமாக இருந்தாலும் சிட்டியாக இருந்தால் கூட இது எல்லா இடத்துலையும் மூவ்மெண்ட் ஆகும். சிட்டியை விட கிராமத்தில் நல்ல மூவ்மெண்ட் ஆகாது. ஏன்னா எல்லா பெண்களும் அவங்கள வந்து சிகை அலங்காரம் பண்ணுறதுக்கு, கொஞ்சம் நல்லா அழகாக இருக்கிறதுக்காக வந்து கண்டிப்பாக பியூட்டி பார்லர் தேடி வருவாங்க. அதே மாதிரி இந்த காஸ்மெட்டிக்கு பொருளை நீங்கள் சேல்ஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து பணம் சம்பாதிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இந்த பியூட்டி பார்லர் பொறுத்த வரைக்கும் காஸ்மெட்டிக் ஐட்டம் வந்து நிறைய தேவைப்படும். அந்த மாதிரி நீங்கள் வந்து பியூட்டி பார்லராக கூட ஓப்பன் பண்ணலாம், இல்லை இந்த காஸ்மெட்டிக் ஐட்டத்தை கூட சேல்ஸ் பண்ணி நல்ல ஒரு ப்ராஃபிட் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து கொஞ்சம் அதிகமாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியது வரும். ₹3,00,000 மேலே நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா மாதம் ₹50,000 மேலே லாபம் பார்க்கலாது. சின்ன லெவலில் பண்ணும்போது கொஞ்சம் லாபம் கம்மியாக தான் தெரியும் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுத்த பிஸ்னஸை பார்க்குறது வந்து பேக்கரி பிஸ்னஸ். அதாவது இந்த பேக்கரி ஸ்நாக்ஸ் பொருட்கள் வந்து சேல்ஸ் பண்ணுற அந்த பேக்கரி கடையை நீங்கள் ஓப்பன் பண்ணி நல்ல ஒரு லாபம் பார்க்கலாது. அது கிராமமாக இருந்தாலும் சரி சிட்டியாக இருந்தாலும் சரி நல்ல மூவிங்காக போகக்கூடிய ஒரு ஐட்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த பேக்கரி பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நல்ல லாபம் இருக்குது. ஏன்னா வந்து எல்லாம் உணவு சம்மந்தப்பட்ட பொருள் அது. அங்கே வர வாடிக்கையாளர்களுக்கு நீங்கள் நல்லா கொஞ்சம் டேஸ்ட்டாக நல்ல ஒரு குவாலிட்டியாக கொடுத்தீங்கன்னா வந்து தேடி வருவாங்க உங்களை நல்ல ஒரு லாபம் பார்க்கலாம். ஸ்டார்டிங் லெவலில் வந்து நீங்கள் வந்து சின்னதாக வந்து ஒரு கடை வச்சு பேக்கரி ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து நல்ல மூவிங் ஆக உங்களுக்கு நல்ல ஒரு லாபம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக இன்னொரு தொழில் வாய்ப்பை பற்றி பார்க்கலாம் நம்ம இப்போது ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் வந்து மொபைல் ஷாப் பிஸ்னஸ்ஸு. எலக்ட்ரானிக்கல் ஷாப்பு, எலக்ட்ரிக்கல் பொருள் சேல்ஸ் பண்ணக்கூடிய அந்த கடை கூட நீங்கள் வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இந்த எலக்ட்ரானிக் பொருளாக இருந்தாலும் சரி, அல்லது வந்து இந்த மொபைல் ஷாப் ஓப்பன் பண்ணுற அந்த பொருளை நீங்கள் சேல்ஸ் பண்ணுறதா இருந்தால் கூட இருந்தாலும் சரி, அதே இன்வெஸ்ட்மெண்ட் தான் பண்ண வேண்டியது வரும். லாபமும் நல்லா உங்களுக்கு கிடைக்கும். ஏனென்றால் வீட்டு தேவைக்கு வந்து மக்கள் வந்து அந்த எலக்ட்ரிக்கல் பொருள் வாங்க வருவாங்க. இதே நீங்கள் வந்து மொபைல் ஷாப் வச்சாக்கா மொபைலுக்கு தேவையான பொருள் வாங்குறது கூட தேடி வருவாங்க. இந்த ரெண்டு பிஸ்னஸில் வந்து நீங்கள் எது வேணாலும் வைக்கலாம்.
ரெண்டையே வந்து ஒரே இதுவாக கூட வச்சு நீங்கள் வந்து ரன் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுலேயே வந்து நல்ல லாபம் இருக்குது உங்களுக்கு. அடுத்ததாக இன்னொரு பிஸ்னஸ் அவை பற்றி நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பிஸ்னஸ் நீங்கள் வந்து கிராமத்தில் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நல்லா போகும் பார்க்கலாம். ஏன்னா வந்து இது விவசாயம் சம்மந்தப்பட்ட அந்த பொருட்களை வந்து சேல்ஸ் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் அது. இதை வந்து கிராமத்தில் நீங்கள் வந்து இந்த பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அதாவது விவசாயத்துக்கு உண்டான அந்த பொருட்கள்லாம் வந்து நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணாது. இதில் வந்து ஏறக்குறைய ஒரு 40% வந்து உங்களுக்கு லாபம் இருக்குது. ஒரு பொருளை வந்து 100 ரூபாய்க்கு வாங்கி 140 ரூபாய்க்கு விற்கலாம் நீங்கள் அது. அந்த மாதிரி இதுலேயே வந்து நல்ல ஒரு லாபம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அது. ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது குரோசரி ஷாப். அதாவது இந்த மளிகை பொருளை சேல்ஸ் பண்ணக்கூடிய ஒரு கடை, ஒரு அல்லது வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட். காசு அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். மளிகை சாமானை பொறுத்த வரைக்கும் டெய்லி வந்து மக்களுக்கு அன்றாட தேவையாக இருக்குது. உங்கள் கடையை வந்து தேடி வருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து இதே வந்து சின்ன கிராமத்தில் இருந்தீங்கன்னா வந்து ஒரு குறைந்த அமௌண்ட்டை போதும், ஒரு 70-80,000 ரூபாய் வச்சு நீங்கள் வந்து அந்த பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதே நீங்கள் வந்து ஒரு மார்க்கெட் ஏரியாவில் ஸ்டார்ட் பண்ணுறதுனா இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக உங்களுக்கு தேவைப்படும். மார்க்கெட் ஏரியா இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து சூப்பர் மார்க்கெட்டாக ஓப்பன் பண்ணால் தான் வந்து உங்களுக்கு நல்லா வந்து லாபம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பிஸ்னஸை வந்து நீங்கள் வந்து கிராமமாக இருந்தாலும் சரி, நகரமாக இருந்தால் கூட சரி, எங்கே வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். மெயின் மார்க்கெட் ஏரியாவாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் அதிக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதே வந்து ஒரு சின்ன கிராமமாக இருந்துச்சுன்னா ஒரு குறைந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் சின்னதாக ஒரு கடையை வச்சு கூட நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக வந்து அடுத்த பிஸ்னஸ் வாய்ப்பு பற்றி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் வந்து மில்க் ப்ரொடக்ட். அதாவது இந்த பால் சம்மந்தப்பட்ட அந்த பொருளை வந்து நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணலாம். உதாரணத்துக்கு வந்து பால், தயிர், மோர், வெண்ணெய், இந்த மாதிரி எல்லா ஐட்டமும் நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணலாம். நீங்கள் கிராமமாக இருந்துச்சுன்னா நீங்கள் அங்கே வந்து நிறைய மக்கள் வந்து மாடு வச்சிட்ருப்பாங்க, அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து டைரெக்டாக வந்து பாலை வாங்கி நீங்களே வந்து ரெடி பண்ணி விற்கலாம். நீங்களே வந்து கடைகளுக்கு வந்து சப்ளை பண்ணலாம், வீட்டு கூட நீங்கள் சப்ளை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது அதுலேயே வந்து நல்ல ஒரு லாபம் இருக்குது. நீங்கள் கிராமத்தில் செய்கிறதா இருந்துச்சுன்னா இந்த பிஸ்னஸில் வந்து உங்களுக்கு 99% வந்து இந்த பிஸ்னஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப கை கொடுக்கும். ஏன்னா பாலை பொறுத்த பால் இந்த பால் வந்து மக்கள் கண்டியாத அமையாத தேவையாக இருக்குது. அதனால் வந்து கண்டிப்பாக எல்லோரும் வாங்குவாங்க. கிராமத்தில் வந்து உங்களுக்கு நீங்கள் டைரெக்டாக வந்து கறந்த பாலையை நீங்கள் வாங்கி அதையே வந்து தயிராக்கலாம், மோர், அப்புறம் வெண்ணெய், இந்த மாதிரி பால் சம்மந்தப்பட்ட எல்லா பொருட்களையும் நீங்கள் வந்து ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததாக பார்க்க போகிறது இந்த கோழி வளர்ப்பு. அதாவது இந்த கோழி எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, கோழியை வந்து நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணுற அந்த பிஸ்னஸ்ஸு. ஏன்னா வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு 60% மக்கள் வந்து நான்வெஜ்ஜாக தான் இருக்கிறாங்க. அவங்களாம் இந்த கோழி, மீன் இதெல்லாம் வந்து விரும்பி சாப்பிடக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. இதே நீங்கள் வந்து கிராமமாக இருந்தாக்கா வந்து நீங்கள் வந்து கோழி பண்ணியே வந்து ஸ்டார்ட் பண்ணி நல்ல ஒரு பெரிய லாபம் பார்க்கலாம். மாதம் வந்து 1 லட்ச ரூபாய்க்கு மேலே கூட லாபம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தொழில் செய்வதுக்கு வந்து உங்களுக்கு நிறைய வந்து லோன் கூட வந்து பேங்க்கில் தராங்க. நீங்கள் அவங்கள போய் கனெக்ட் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த கோழி சம்மந்தப்பட்ட தொழில் எடுத்து செய்ய போகிறேன்னு நீங்கள் அவங்கக்கிட்ட சொன்னிங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு லோன் தருவாங்க. அதை வச்சு நீங்கள் வந்து இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் ஒரு கோழி பண்ணை மாதிரி ஸ்டார்ட் பண்ணோன்னா வந்து ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு மேலே வந்து உங்களுக்கு காசு தேவைப்படும் ஃப்ரெண்ட்ஸ். இது பேங்க்கை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு 10 லட்ச ரூபாய் வரைக்கும் கூட உங்களுக்கு லோன் தருவாங்க. ஆனால் அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் கரெக்டாக இருக்கணும் உங்ககிட்ட. அடுத்ததாக வந்து இன்னொரு பிஸ்னஸ் அமைப்பை பற்றி பார்க்கலாம். அதுதான் வந்து இந்த முட்டை சேல்ஸ் பண்ணுறது. இந்த முட்டைகளை சேல்ஸ் பண்ணுற இந்த கோழி முட்டையாக இருக்கட்டும், இதர முட்டைகளாக இருக்கட்டும், கோழி முட்டை தான் மெயின் வந்து சேல்ஸ் ஆகுது. இதை வந்து நீங்கள் வந்து ஹோல்சேலாக வந்து ஸ்டார்ட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். அது இது வந்து எல்லா காலகட்டத்துலேயோ எல்லா சீசன்லேயோ வந்து இந்த முட்டை வந்து ரெண்டிங்கில் தான் இருக்கும். எல்லா மக்களும் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. நல்ல ஒரு தொழில் வாய்ப்பு ஃப்ரெண்ட்ஸ் இது. ஃப்ரெண்ட்ஸ் இதுவும் வந்து ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் அது. இதுலேயே வந்து நல்ல லாபம் இருக்குது. வந்து எந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் இருந்தாலும் வந்து கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் ரன்னிங் ஆகும். ஒரு 3 மாதம் ஒரு 6 மாதம் தாக்கு பிடிச்சிங்கன்னா அதுக்கு பிறகு நல்ல ரன்னிங் ஆகும். எந்த பிஸ்னஸ் செய்கிறதா இருந்தாலும் சரி, அதனுடைய அந்த பேசிக் வந்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா வந்து நிச்சயமாக வந்து அதில் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் இருக்குது. நல்ல ஒரு லாங் டைம் வந்து நல்ல வந்து ஒரு மூவிங்காக இருக்கும் அந்த பிஸ்னஸ்லாம் வந்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 10 பிஸ்னஸ் வாய்ப்பை உங்களுக்கு நான் பிடிச்சிருக்கேன்னு நான் நம்புகிறேன். இதில் நீங்கள் இது எங்கே இருந்தாலும் நீங்கள் செய்யலாம். கிராமத்தில் இருந்தாலும் சரி, இல்லை நகரத்தில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணி இந்த பிஸ்னஸை நீங்கள் செய்யலாம். ஏதாவது ஒரு தொழில் செய்யணும் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த தொழில்கள் வந்து சூட் ஆகாது.
சூட் ஆகும். இந்த மாதிரி தொழில்கள் தான் வந்து சூட் ஆகாது. இதில் வந்து மெயின் விஷயம் என்னென்னா, குறைவான முதலீடு இருந்தாலே போதும். ரொம்ப அதிகமாக வந்து ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு மேலெலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நல்ல ஒரு தொழில் வாய்ப்பு. இந்த தொழிலில் வந்து ஏதாவது எடுத்து கூட நீங்கள் செய்யலாம், அல்லது வந்து ஒரு 4-5 தொழில் கூட எடுத்து செய்யலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். மேலும் இது போன்ற வீடியோக்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாம் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு பிஸ்னஸ் வாய்ப்பை பற்றி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.